ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீன்ஸ் முட்டை பொரியல். இதுக்கு தேவையான பொருட்கள் முட்டை, பீன்ஸ் வேக வைத்தது, உப்பு, வெங்காயம், கடவுள் நம்பர் வாங்கி எடுத்துப்போம். அது ஹீட்டான உடனே அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் சுட்டு வச்சு அதில் நம்ம முதல்ல கடவுள் நம்பர் போட்டுப்போம். கடுகு வெடிக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கணும். வெங்காயம் வதங்கின உடனே நம்ம வேக வச்சு பீன்ஸ் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் சேர்த்து வதக்கணும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயத்தையும் பீன்ஸையும் நல்லா சேர்த்து வதக்குறோம். இப்போ நான் அதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறேன். நான் இப்போ எதுக்குன்னா, நம்ம பீன்ஸ் வேக வைக்கிறப்போ உப்பு சேர்க்கலை. இப்போ நான் அதில் வந்து எடுத்த 2 முட்டையை உடச்சி போட்டேன். போட்டு அதை அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ வேணாலும் கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம வதங்கியிருக்கு. இதில் வேணும்னா பெப்பர் சேர்த்துக்கோங்க, கரம் மசாலா டேஸ்ட் வேணும்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ சுவையான பீன்ஸ் முட்டை பொரியல் ரெடி. தேங்க்யூ, பாய்.